Hello friends, how are you? நான் உங்கள் ஜெரார்ட். வெல்கம் டு ஜெரார்ட் நைட் சேனல். ஸோ நம்ம ஹாலிவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான விஷயங்கள்லாம் நிறையவே நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது. ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ஸோ இந்த டாப்பிக்கில் நான் இதுதான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுறது. எஸ், இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ தான் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஹாலிவுட்டை தழுவி ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப பெரிய இன்ஃபர்மேஷனால் ஜஸ்ட்டு எல்லாமே வந்து ஸ்வீட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நான் எல்லாமே டக் டக்குன்னு சொல்லிடுறேன் வாங்க. ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ட்வைன் ஜான்சன். ஸோ கொஞ்ச நாள் மாதிரி எல்லாருக்குமே தெரியும், அவருக்கு வந்து கொரோனா வந்து இன்ஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ இப்போது மனுஷன் வந்து டிஸ்சார்ஜ் ஆனது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து அவரோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காராம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஆடம் மூவிக்காக. ஸோ இந்த சம்மரில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிளாக் ஆடமோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணாங்க. பட்டு நிறைய விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஷூட்டிங் வந்து ரெசியூம் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம த ராக் அதாவது ட்வைன் ஜான்சன் வந்து பயங்கரமாக அவரோட ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ட்ரைனிங்கை பயங்கரமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ ஒரு கொரோனாக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. சீக்கிரமாக நம்ம பிளாக் ஆடம் மூவியை வந்து பார்க்கலாம் அப்படின்றது இது ஒரு நல்ல விஷயமாக வந்து நமக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிசிஎஸ் சேர்ந்த ஜேசன் மேமோ. ஸோ ஜேசன் மேமோ யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம அக்வாமேன். ஸோ அக்வாமேனில் ப்ளே பண்ணுற நம்ம ஜேசன் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வலில் இருக்கக்கூடிய உள்வரினை வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாராம். ஐ மீன் அது ஃபுல்லாக ஒரு உள்வரின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மென்ஷன் பண்ணல. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூக் ஜாக்மேன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட லைஃப் டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் அப்படின்னா இந்த லோகன் அப்படின்ற கேரக்டர் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வைட் மிகப்பெரிய அளவில் இது ரீச் ஆச்சு. ஸோ அவர் வந்து போனதுக்கப்புறம் இந்த எக்ஸ்மேன் ஃப்ரென்ச்சைஸில் இந்த உள்வரின் கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, முக்கியமாக எம்சியூவில் யார் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல ஹாலிவுட்டில். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ் வந்து அதுக்கு வந்தாங்க. நம்ம டாம் ஹார்டி, அதே மாதிரி ஹென்ரி கேவல், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நம்ம டேனியல் ரெட்க்ளிஃப் கூட வந்து அடிபட்டுச்சு நேமு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாலும் நம்ம ஜேசன் மேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோலை ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்சியு கிட்ட வந்து அவர் பேசியிருக்காராம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பியர்டு வச்ச ஒரு ரோல் வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி லைக் வந்து ஒரு ஹிண்ட் பண்ணி வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதனால் பார்க்கலாம் ஜேசன் மேமோ ஃப்யூச்சரில் உள்வரினார் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் அவரே வாண்டடாக வந்து கேட்டிருக்காரு எம்சியு கிட்ட. ஸோ அதனால் மேபி அவருக்கு வாய்ப்பு இருக்குது உள்வரினார் வரத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்படி வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஸோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தினா, இப்போ தான் நான் சொன்னேன் நம்ம ஹென்ரி கேவல். ஸோ அவரை பற்றி தான் ஒரு விஷயம். அந்த ஹென்ரி கேவல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்காக ஆசைப்பட்றாதான். எஸ், நம்ம ஹென்ரி கேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் மேன், ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான படங்கள்லாம் வந்து ஹாலிவுட்டில் நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஐகானிக் ஸ்பை கேரக்டர் வந்து அவர் பண்ணோன்னு ஆசைப்பட்றாரு, நம்ம ஜேம்ஸ் பாண்ட் தான். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் பாசிபிளி நம்ம ஹென்ரி கேவல் ஜேம்ஸ் பாண்டாக வரலாம். ஸோ அப்படி வந்தால் எப்படி இருக்கும், நல்லதாக இருக்கும். ஸோ அவரோட ஹைட்டு அவரோட ஃபிசிக்கெலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பையாக இருந்து இருப்பார். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ரோல் வந்து ஒரு ப்ளே பண்ணி கொடுப்பார் நான் நம்புகிறேன். பிகாஸ் விச்சர் சீரீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அவர் எந்த ஒரு படம் நடித்தாலும் ஐகானிக்காக மாறிடாருல்ல. ஸோ அதுதான் நம்ம ஹென்ரி கேவல் வேறு லெவல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கின் ஃபீனிக்ஸ். ஸோ ஹாலிவுட்டில் ஒன் ஆஃப் த முக்கியமான ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜோக்கர் மூவியில் வந்து இவரை பார்த்துருப்போம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஒய்ஃபான ரோனி மேரா, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ வந்து ஒரு புது வந்து குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பேபி பாய் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போன அவரோட பிரதரோட நேமை தான் வந்து வச்சுருக்காங்க. சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எஸ், என்ன விஷயம் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் கேளுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1993 வந்து அவரோட பிரதரான ரிவர் ஃபீனிக்ஸ் வந்து இறந்து போயிட்டாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தினா ஒரு ட்ரக் ஓவர் டோஸ் வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் அவரோட 23 வயசில் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ ரிவர் ஃபீனிக்ஸ் வந்து இறந்து போனதுக்கப்புறம் நம்ம வாக்கின் ஃபீனிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து மன உடச்சல் ஆயிருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு பிரதர்ஸாக வந்து சின்ன வயசுலேருந்து இருந்திருக்காங்க. ஸோ அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக அவருக்கு பிறந்திருக்க அந்த புது பேபி பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட பிரதர் நேமான ரிவர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாலிவுட்டில் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம வாக்கின் ஃபீனிக்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். ஸோ அது போக இல்லாமல் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிரூபிச்சிருக்காரு. ஸோ ஆல் த பெஸ்ட் வாக்கின் ஃபீனிக்ஸ், ஐ மீன் ஜோக்கர். ஏன்னா பிகாஸ் அவர் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் தான் ஞாபகம் வருது. ஸோ எனிவே ஆல் த பெஸ்ட்.
ஸோ உங்களோட நியூ பேபி பாய் உண்மையிலே க்யூட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கன்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகேவா? ஸோ ஓகே, என்னால் எனக்கு பிடிச்ச சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நான் பார்த்து ரசித்த சில ஹாலிவுட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக இனிஷியல் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நிறைய ஹாலிவுட்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு உடனுக்குடன் நான் ஷேர் பண்ணுறேன். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆரம்பம் தான். ஸோ அதனால் பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் நான் கவர் பண்ணல. ஸோ ஜஸ்ட் அங்கே நடந்த சில ஸ்வீட்டான மூமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து பேசியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ அதுபோக இல்லாமல் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஐம் ரியலி சாரி, கொஞ்சம் லேட் ஆகுது எல்லாமே. பிகாஸ் இப்போ தான் நான் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனாலையுமே பேக் டு பேக் வீடியோஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ. ஸோ அதே மாதிரி டெய்லி டெய்லினா கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல நினச்சிடும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கூட சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். ஸோ டேக் கேர், பாய்.